நீலகிரி மாவட்டத்திற்கு அதிகமான சுற்றுலா வாகனங்களின் வருகையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க கடந்த மே 7 முதல் சுற்றுலா பயணிகள் செல்ல இ பாஸ் முறையை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து மே 7 முதல் இ பாஸ் முறை அமலுக்கு வந்தது. உள்ளூர் மக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு என 3 இ பாஸ் வழங்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தின் நுழைவு வாயில்களான கல்லார், கூடலூர் சோதனை சாவடிகளில் இ பாஸ் சோதனை மேற்கொண்ட பிறகே அனைத்து வாகனங்களும் நகருக்குள் அனுமதிக்கப்படுகின்றன. கொரோனா காலத்தில் இ பாஸ் வழங்கப்பட்டதைப் போல அல்லாமல் விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இ பாஸ் வழங்கப்படுகிறது. இருந்தபோதும் இ பாஸ் நடைமுறை வரும் முன்பு இருந்த சுற்றுலா பயணிகளின் வருகையை விட தற்போது மிகவும் குறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த இ பாஸ் நடைமுறையால் உதகையில் உள்ள விடுதி உரிமையாளர்கள், சிறு வியாபாரிகள் உள்ளிட்ட சுற்றுலா தொழிலை நம்பியுள்ளோர் ஏமாற்றமடைந்துள்ளதாகவும், மேலும் சுற்றுலா பயணிகள் இ பாஸ் நடைமுறைகள் இல்லாத வேறு இடங்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர் என்றும், இதனால் சுற்றுலா மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளதாகவும் கூறும் வியாபாரிகள். இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுமார் 49 வியாபாரிகள் சங்கங்கள் ஒன்றிணைந்து இன்று உதகையில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா அவர்களை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா இதுகுறித்து பரிசீலனை செய்யப்படும் என வியாபாரிகள் சங்கத்தினர்களிடம் தெரிவித்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். வணக்கங்க, என் பேர் சுரேஷ். நீலகிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இந்த இ பாஸ் நடைமுறைக்கு கொண்டு வந்ததுலேருந்து இந்த நீலகிரியில் வாழ்வாதாரம்ன்றது கேள்விக்குறி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து இந்த வாடகமல்லி விற்க தொடங்க, ஆட்டோ ஓட்டுநர், கார் மேக்ஸி கேப், டாக்ஸி, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸு, ஸ்டார் ஹோட்டல்ஸ், பேக்கரி எல்லாமே அடிபட்டு போச்சுங்க. பர்சன்டேஜில் பார்க்கும்போது 40% வருவாயை இழந்து எல்லாருமே நிற்கிறோம். இதுக்கு வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி மாண்புமிகு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா ராசா சார் கிட்ட இன்றைக்கி வந்து மனு அனுப்பிச்சிருக்கோம். நீலகிரி மாவட்டத்தை இல்லாட்டி பின்தங்கிய மாவட்டம் மாதிரி இந்த மாதிரி இப்போது ஒரு ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்காங்க எல்லார் மக்களும். இதை வந்து இ பாஸ்ன்றது வந்து அதுக்கு வந்து ஒரு விடை இல்லைங்க. இ பாஸ்ன்றது விடையே இல்லை. நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து உயர்த்தி நமக்கு எல்லா சுற்றுலா பயணிகள் இங்கே வந்தால் தான் நமக்கு வருமானமும் கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதனால் வந்து அதாவது அது மாதிரி நம்ம எல்லாருமே பொழைச்சிட்டு போக முடியும். அதனால் எங்களோட தாழ்ந்த வேண்டுகோள், எங்களோட 42 சங்கங்களில் ஒன்றிணைத்து இப்போ ஒரு இந்த 42 சங்கங்களின் மூலயமா நான் கேட்டுக்கிறது, இ பாஸ்ன்றத கொண்டு வந்து எல்லா வியாபாரத்தை இது பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு பணிவான தாழ்மையோட கோரிக்கையை வச்சுக்கிறாங்க. என்னோடய பேர் வந்து முகமது ரஃபீக். நான் வந்து இந்த நீலகிரி மாவட்ட அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பினோட செக்ரட்டரியாக இருக்கேன். கடந்த மே 7 இ பாஸ் என்ற ஒரு நடைமுறையை வந்து இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதிலிருந்து சுழலா துன்பத்துக்கு நாங்கள் வந்து ஆளாயிருக்கோம். கிட்டத்தட்ட 4 எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் குறைவாகவும் ரொம்ப இழந்து கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை அனைத்து கிட்டத்தட்ட மறைமுகமாக 400,000 பேர் இங்கே வந்து டூரிஸ்ட் நம்பி இருக்கிறோம். மிகவும் குறைவான ஒரு ஆட்கரை இங்கே வந்ததுனால எங்களோட வாழ்வாதாரம் மிகவும் பாதித்திருக்கிறது. விவசாயத்துக்கு அடுத்து சுற்றுலாத்துறையை நம்பியிருக்கும் இந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இப்பொழுது காணப்படுகிறது. எங்களுடைய கோரிக்கை மனுவை இப்பொழுதுதான் நாங்கள் வந்து மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சரிடம் கொடுத்துருக்கிறோம், நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கொடுத்திருக்கிறோம், மேற்கொண்டு கலெக்டரிடம் கொடுத்திருக்கிறோம், எல்லாரிடமும் கொடுத்திருக்கிறோம். இதை வந்து தாயுள்ளம் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு ஒரு தக்க தீர்வினை இந்த இ பாஸ் முறையை ரத்து செய்யுமாறு எல்லா கூட்டமைப்பின் சார்பாக, எங்களுடைய சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சருக்கு எங்களுடைய கோரிக்கை மனுவை நாங்கள் இங்கே வைக்கிறோம். வீட்டு உபயோக பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.